என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐக்யூட ஜி சீரீஸில் இந்த மாதம் ஒரு புது ஃபோன் வரப்போகுது. என்ன ஃபோன்னா IQ Z9S. இப்போ நம்மக்கிட்ட இந்த ஃபோன் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்போ இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இது ஃபோன் என்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபோன் என்னென்ன பேட்டரி எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது எல்லாம் பார்க்க போகிறோம். கூட வந்து ப்ரைசிங் பொறுத்தளவுக்கும் வந்து 20,000 கீழே வரப்போதான், ரொம்பவே சீப்னே சொல்லலாம். அந்த 20,000 பட்ஜெட்டில் இந்த ஃபோன் எப்படி இருக்குது எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. முதல் முதல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தது புது வீடியோ போட்டால் உங்கள் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணால் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த ஃபோன் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக போகுது. ஸோ மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் பார்த்துக்கிறது கௌதமி சேனல், வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐக்யூ தரப்புலேருந்து இந்த மாதம் அவங்களுடைய ஜி சீரீஸில் IQ Z9S அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் லான்ச் ஆக போகுது. அந்த ஃபோனுடைய அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே வந்து IQ மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து ஜீன் வந்து போட்டிருக்காங்க. பாக்ஸ் வந்து பிளாக் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்போ இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபோன்னா கொடுத்துருக்காங்க, அப்புறமா அவங்களுக்கு வந்து சிம் டூல் இருக்குது, அப்புறம் புக்லெட்ஸும் கொடுப்பாங்க. சார்ஜர் பொறுத்தளவுக்கு 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அப்புறமா வந்து டைப்சிக்கான கேபிளும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோனில் வந்து கேஸ் வருமா கேட்டிங்கன்னா ஒரு 70% கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், பட் கன்ஃபார்மாக தெரிய வரல, பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த IQ Z9S வாங்கிட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ கொடுப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் பொறுத்தளவுக்கு சென்டரில் ஒரு பஞ்சர் கேமரா கொடுத்துருக்காங்க. கூட வந்து பெசல்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்பவே சின்னதாகவே இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான டிசைனே சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் பொறுத்தளவுக்கு உங்கள் பேக் சைடில் பார்க்கும்போது இந்த ஃபோன் பார்க்க அப்படியே விவோவுடைய V40 மாதிரி தெரியும். பட் இந்த ஃபோன் வந்து V40 கிடையாது, IQ Z9S. அந்த ஃபோனும் இந்த ஃபோனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது டிசைனு. இந்த ஃபோன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு கேமராஸ் இருக்குது, கூட வந்து LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து IQ-ஓட பிராண்டிங்கும் போட்டிருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய டிசைன். இந்த ஃபோனில் உங்களுக்கு பில்ட் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு பின்னாடியும் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. கூட உங்களுக்கு ஃப்ரேம் பொறுத்தளவுக்கும் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் கிளாஸும் கிடையாது, மெட்டலும் கிடையாது, அதுவும் வந்து சொல்லிக்கிறேன். இந்த ஃபோனுடைய போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, கூட வந்து வால்யூம் பட்டனும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் பொறுத்தளவுக்கு ப்ளெயினாகவே இருக்குது, அங்கே ஒன்றுமே இல்லை. டாப்பில் உங்களுக்கு வந்து செகண்ட்ரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. கூட பாட்டமில் வந்து சிம் ட்ரே இருக்குது. சிம் ட்ரேயில் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். இந்த ஃபோனில் வந்து SD கார்டு போட முடியுமான்னு தெரிய வரல, பட் கன்ஃபார்மாக தெரிய வரல, பொறுத்து வந்து பார்ப்போம். பட் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். உங்களுக்கு அப்புறமா வந்து ப்ரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. டைப் சிக்கான சார்ஜிங் போட்டிருக்கு மற்றும் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய ப்ராசர் பற்றி பார்க்கலாம். ப்ராசர் பொறுத்தளவுக்கு டைமண்ட் சிட்டி 7300 4nm ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராசர்னே சொல்லலாம். இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பொறுத்தளவுக்கு 7 lakhs மேலே வரப்போகுது. நீங்கள் வந்து ஒரு கம்மி பட்ஜெட்டில் கேமிங்காக ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ஃபோன்னு சொல்லலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து கேம் ஆடுறதுக்கு சூப்பராக இருக்க போகுது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். இப்போ இருக்கு இந்த ஃபோனுக்கு என்னென்ன வேரியன்ட் சொல்லணும்னு தெரிய வரல. லீஸ் வச்சு பார்க்கும்போது என்னென்ன தெரிய வந்திருக்குன்னா 8GB ரேம், 256GB ஸ்டோரேஜ் வரும்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் தான் கன்ஃபார்மாக தெரிய வந்திருக்கு. இதோட ப்ரைசிங் பொறுத்தளவுக்கு அது வந்து மேக்ஸிமம் தெரிய வரல. லீக் ஸ்விட்ச் பார்க்கும்போது உங்களுக்கு அரௌண்ட் 20,000 rupees வரும்னு சொல்கிறாங்க. பட் நீ கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 18,000 அந்த மாதிரி அரௌண்ட் வரும்னு தெரிய வந்திருக்கு, அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து UFS 2.2 சப்போர்ட்டும் இருக்குது. ஓவரால் கிராம் வேரியண்ட் பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ப்ரைசிங் பொறுத்தளவுக்கும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா, இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தாக இருக்கா, மறக்காம கவர் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு 6.78 inch ஒரு 120Hz கர்வ் டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான டிஸ்பிளே சொல்லலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு IQ Z9 வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க, இந்த IQ Z9S வந்து கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஒரு சூப்பரான டிஸ்பிளே சொல்லலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 1800Hz ஒரு பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பொறுத்தளவுக்கு 1080x2400 பிக்சல்ஸும் இருக்குது. உங்களுக்கு சேஃப்டிக்காக
ஸ்காட் சென்சேஷன் சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்காங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக தரப்போகுது. ஓவரால் டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த 20,000 பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு டிஸ்பிளேனு சொல்லலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. எத்தனை எம்ஏஹெச்னா 5500 எம்ஏஹெச்க்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்குது. உங்களுக்கு சார்ஜர் பொறுத்தளவுக்கு பாக்ஸில் கொடுப்பாங்க, தனியாக வாங்க தேவையில்ல. நீங்கள் வந்து இந்த சார்ஜர் வச்சு மொபைலில் சார்ஜ் பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகும்னா அரௌண்ட் 1 hour 15 minutes ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பேட்டரி பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான பேட்டரினே சொல்லலாம். இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய ரியர் கேமரா பற்றி பார்க்கலாம். ரியரில் உங்களுக்கு வந்து ரெண்டு கேமராஸ் கொடுத்துருக்காங்க. முதல் கேமரா பொறுத்தளவுக்கு 50 megapixel ஒரு ப்ரைமரி கேமரா. இந்த கேமராவில் உங்களுக்கு யூஸ் பண்ண சென்சார் வந்து சோனிக்கான சென்சாரும் யூஸ் பண்ணிக்காங்க. உங்களுக்கு வந்து OIS-க்கான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. அப்புறமா ரெண்டாவது கேமரா பொறுத்தளவுக்கு 2 megapixel ஒரு போர்ட்ரேட் கேமராவும் யூஸ் பண்ணிக்காங்களாம். பட் ரெண்டாவது கேமரா வந்து டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ண போது அதுவும் வந்து சொல்லிக்கிறேன். அப்புறமா இந்த ஃபோனில் உங்களுக்கு ரியரில் பொறுத்தளவுக்கு LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. பனோராமா சப்போர்ட் இருக்குது, HDR சப்போர்ட் இருக்குது. நீங்கள் வந்து ரியரில் மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K அட் 30 FPS வீடியோ எடுத்துக்கலாம். அந்த சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. வீடியோ எடுக்கும் போது அந்த வீடியோலையும் உங்களுக்கு வந்து OIS-க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னும் சூப்பராகவே நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கலாம். ஓவரால் உங்களுக்கு கேமரா பொறுத்தளவுக்கு ரியரில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுடைய செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். செல்ஃபியில் உங்களுக்கு வந்து சென்ட்ரலில் ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல்னா 16 megapixel ஒரு சிங்கிள் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து HDR சப்போர்ட் இருக்குது, பனோராமா சப்போர்ட் இருக்குது. மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p அட் 30 FPS வீடியோ எடுத்துக்கலாம். அந்த சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ண போது, பட் நீங்கள் பேக் கேமரா சூப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா வந்து அவரேஜாக கண்டிப்பாக நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்கும்போது இந்த ஃபோனில் அரௌண்ட் 190 grams இருக்கலாம்னு தெரிய வந்திருக்கு. பட் ரொம்பவே அதிகம் சொல்ல முடியாது, டீசெண்டாக இருக்க போது. பட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி வந்து 5500 கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ தெரியாது, ரொம்பவே வந்து லைட் வெயிட்டாக இருக்க போது. திக்னஸ் பொறுத்தளவுக்கு 7.4 mm அல்ட்ரா ஸ்லிம் உங்களுக்கு வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்க போது வெயிட் வந்து கம்மியாக இருக்க போது. இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்கும்போது இந்த ஃபோன் நமக்கு 2 கலர் வரப்போதான். என்னென்ன கலர்ஸ்னால் ஒன்று வந்து இந்த லைட்டில் க்ரீனு, இன்னொன்று வந்து இந்த மேட் ஃபினிஷில் ஒரு கிரே மாதிரி வரப்போது. உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன், உங்களுக்கு பிடிச்ச கலர் மறக்காமல் கவனம் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஃபோனோட OIS பற்றி பார்க்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸில் உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 14 வரப்போது. கூட வந்து ஃபன் டச் OIS 14 தர போகிறாங்களாம். லேட்டஸ்ட் கண்டிப்பாக வரப்போகுது. இந்த ஃபோனோட சென்சர்ஸ் பற்றி பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமிட்டர், ஜைரோமீட்டர், காம்பாஸ், சைன் சென்சர், பேரோமீட்டர் மாதிரி எல்லா சப்போர்ட்டும் மேக்ஸிமமாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுடைய கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒய்ஃபை 6 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் இருக்குது, GPS இருக்குது, ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. நீங்கள் சிம் ட்ரேல வந்து 5G SIM போட்டுக்கலாம். அந்த சப்போர்ட்டும் இருக்குது. அப்புறமா இந்த ஃபோனில் உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்தளவுக்கு IP64-க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தண்ணியில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து சேஃப்டியாக கண்டிப்பாக இருக்க போகுது. அப்புறமா இந்த ஃபோன் எப்போ லான்ச் ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 21st August அன்றைக்கு லான்ச் ஆக போகுது. 21st August 2024 லான்ச் ஆக போகுது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 weeks கிட்ட தான் இருக்குது. வேணும்னா கண்டிப்பாக பை பண்ணலாம். இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான ஃபோனே சொல்லலாம். உங்களுக்கு வந்து 20,000 பட்ஜெட் கீழே வந்து இந்த மாதிரி சூப்பரான உங்களுக்கு ஸ்பெக்ஸ் கொடுக்குறாங்க. IQ கண்டிப்பாக கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரிக்காம பை பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபைனலாக பார்க்குற ஃபோன் வந்து ஒரு ஒரிஜினல் ஃபோன் கிடையாது, டம்மி ஃபோன் தான். எது கிரியேட் பண்ணுறோம்னா சில பேர் வந்து 21st அன்றைக்கி இந்த ஃபோன் அவங்க பிளான் பண்ணுவீங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் எப்படி இருக்கும், இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணால் என்னென்ன கொடுப்பாங்க எல்லாமே தெரிய வராது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபஸ்ட் டே வாங்க போகிறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக போகுது. அதனால் வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன். வீடியோ படித்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பட் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த IQ தரப்புலேருந்து இந்த மாதம் லான்ச் ஆக போகிற IQ Z9S அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஜெய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறதாவது பிடிச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கூட லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.